அடக்கி பார்த்த மோடி, அடங்க மறுத்த சசிகலா, ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவையும் தமிழக அரசியலையும் தன் கையில் எடுத்து கொள்ளும் அளவிற்கு முயற்சி எடுத்தார் மோடி. அதன் காரணமாகவே வரலாற்றில் இல்லாத அளவில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் இருக்கும் போதே ஐடி ரெய்ட் நடத்தப்பட்டது. அதற்கும் அடிப்பணியாத சசிகலா ஜெயலலிதா போன்று தைரியமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இப்பொழுது பிஜேபி அரசு தனது அடுத்த ஆயுதமாக ஜெயலலிதா மற்றும் சசிகலாவிற்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் பரபரப்பு அரசியலுக்கு பேர் போன சுப்பிரமணியன் சுவாமியை தமிழக ஆளுநராக நியமிப்பதற்கு டெல்லியில் கடந்த 2 தினங்களாக பரபரப்பான சில வேலைகள் நடந்து வருகின்றது. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.